ஒன் இண்டியா ஹவுஸார் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். எஃப்ஏ கப் செமிஃபைனல்ஸ், இப்போ ஃபைனல்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ரீமியர் லீகோட 32வது கேம் வீக் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் அறிவழகன். வணக்கம் லியோ. சந்தோஷமாக இருக்கீங்களா லியோ? இல்லை, தூங்குனீங்களா? ஆக்சுவலாக அந்த தூக்கத்தை கெடுத்த ஒரு மேட்சை பற்றி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் தூக்கத்தை கெடுத்துச்சு, ஆனால் சந்தோஷமான தூக்கத்தை கெடுத்து அந்த அட்ரினலைன் ரஷ்லேயே இருப்பீங்கல்ல. அப்படியே அப்படியே ட்விட்டரும் ஃபேஸ்புக் அப்படியே நோண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சு வெங்கர் தாத்தாவோட 1000வது மேட்ச்சுக்கு ஒரு பழி வாங்கிட்டீங்கன்னு சொல்லலாமா? ஆங்க ஏங்க, நாங்கள் தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் லீகே கிடையாதுங்க, பழிவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் வேறு ஏதோ ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கோல் தான் எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் உண்மையாகவே நான் சொல்கிறேன், நேற்று மேட்சை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மினிட்லேயே தெரிஞ்சிச்சு ஓகே இந்த டைம் ஒரு ப்ராப்பர் எம்பாரஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. கோல் பால்மர் லீக் தானே நீங்கள். ஆக்சுவலாக கோல் யார், ஆனால் அந்த ஒரு டூ பொசடினோஸ் டிஃபென்ஸ் என்னென்னா எங்களோட டீமோட டிஃபென்ஸ் சுத்தமாக இல்லை. குஸ்டோ இன்ஜுரி வெளியில் இல்லை, குக்ரலா ஓகே ரைட் ஃபைன், படியாஷியில் வச்சு விளையாடுற நிலைமை. அண்ட் படியாஷியில் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். தியாகோ சில்வா மாதிரியான ஒரு சீனியர் இருக்கும்பொழுது படியாஷியில் எதுக்கு? ஏன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம். படியாஷியல் உண்மையாக ஒரு பயங்கரமான ஒரு டிஃபெண்டர் தான், பட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு இருக்கிற ஒரு பிளேயர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ காசு கொடுத்து கொடுத்து ஆக்சுவலாக ஏதோ கான்ட்ராக்ட் அப்ளிகேஷன் மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகே, ஏன்னா இந்த பிளேயர் இத்தனை மேட்ச் விளாடி இருக்கணும் அந்த ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இல்லை இந்த ஃபேகனில் வந்து எல்லாருமே வந்து இந்த பிளேயர் அந்த பிளேயர்லாம் எக்ஸ்ட்ரா ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ எனக்கு பட்டுச்சு. பட் ஆர்சனல் மேட்சை வந்து வின் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்க வாட் ஆர் யூ பிளேயிங் ஃபார்? ஏங்க நாங்கள் விளாடுறது வந்து இப்போதைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் லீக்காச்சும் வந்துடணும், டாப் சிக்ஸாச்சும் வரணுன்றதுக்கு நாங்கள் ஆடிட்டு இருக்கோம். அந்த இது போவீங்களான்னு எனக்கு டவுட் தான். இல்லை இப்போ நேற்று நடந்த மேட்ச்லாம் விட்டு கொடுத்து வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கேள்வியே. இல்லை இப்போ நாங்கள் போட்டி போடுறது மூணு டீமோட, என்னன்னா ஒன்று மேன்யூ, நியூ கேசல் அண்ட் வெஸ்டாம். ஸோ எங்களுக்கு வந்து வெஸ்டாமோட ஒரு மேட்ச் இருக்கு, மேன்யூக்கும் நியூ கேசலுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் கரெக்டாக போகும் பட்சத்தில் செல்சிக்கு ஒரு இது இருக்கு. ஸோ இல்லை நீங்கள் வந்து வின் பண்ண டிரா கூட பண்ண வரல நேற்று. இல்லை அதுதான் சொல்றேன், ஒரு ஃபைட் பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா சில டைம் சொல்லுவாங்க என்ன ஓகே ரைட், ஒரு நல்ல டீம் அதனால கொஞ்சம் டிஃபென்சிவாக விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட் அப்படி அப்ரோச் பண்ணால் ஓகே ஃபைன் டிஃபென்சிவாக ஆடு. ஆனால் அவங்க டிஃபென்சிவாகவே விளாடல, அவங்க க்ளூலெஸ் ஆடினாங்க கேமில். ஃபார்வர்டு போகும்போது ஃபார்வர்டு லாலு இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், செல்சி நம்ம ஸ்டாம்பர்ட் ஃபிரிட்ஜில் விளாண்டு வந்தோம் இருக்கா? ஆமாம். அப்போ 2-2 முடிஞ்சு மேட்ச். அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து செல்சி வந்தாங்க, ஆர்சனல் கம்பேக் கொடுத்து அந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணாங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான கான்டெஸ்டாக இருக்கும் போது, பொச்சட்டினோ கான்டெஸ்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 10 நிமிஷமே அவுட் பிளேடு, சரண்டர் ஆகிட்டாங்க எல்லாமே அவுட் பிளேடு. எங்களுக்கு வந்து பார்ட்டி நேற்று மிட்ஃபீல்டில் வந்தது வந்து கொஞ்சம் குயிக்காக எல்லாமே வந்துச்சு. ஜினிட் அந்த அந்த ஃபார்வர்ட் அந்த என்ன சொல்றது அந்த அர்ஜென்சியை வந்து பார்ட்டி நேற்று கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் பிளே பண்ற ரோல் வேற வேற, பட் ஜினியோட அந்த ஃபார்வர்ட் திங்கிங் அந்த இது இருக்குல்ல, அது வந்து பார்ட்டியோட பார்ட்டி வந்து உங்களுக்கு கடைசி எண்ணில் வந்து அந்த கம்ப்ளீட்டாக ஃபைனல் பால் கொடுக்கல. ஆமாம், பட் ஆனால் அந்த இனிஷியேட் பண்ண அந்த அந்த ப்ராசஸருக்கு அந்த பாஸோட ஸ்பீடு அர்ஜென்சி கொடுத்தது எல்லாமே வந்து நேற்று இம்ப்ரூவ்டாக இருந்துச்சு. ரைஸ் ரொம்ப ஃப்ரீயாக விளாண்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. நேற்று ரைஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக விளாண்ட மாதிரி இருந்துச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்ட்டி நல்லா ஷோல்டர் பண்ணும் போது பின்னாடி பார்த்து பாரு இல்லை அப்படி அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் என்ன சொல்றது அந்த ஸ்பேஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்றேன். ஓடகாடுக்கும் நேற்று பயங்கரமா நல்ல மேட்ச், அவர் கிரியேட் பண்ண சான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிப்ரவரி மார்ச் ஹேவர்ட்ஸ் தான் சொல்லுவீங்க, ஏப்ரல் தாண்டி நேத்து ஹாட்ரிக் இல்ல கெச்சக்க கோல். அதுதான் நான் சொல்றேன், இப்ப ஹாவர்ட்ஸ் வந்து நேத்து 2 கோல் போட்டாரா? எஸ் கரெக்ட் போட்டாரு. நியாயப்படி ஒரு 4-5 கோல் போட்டிருக்க வேண்டிய ஆளு. நல்ல வேலை இந்த ஒரு திருப்பி நம்ம பேச வேண்டியது ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து நீங்க அப்படி வேல்யூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 10 சான்ஸ் கிடைச்சு ஒரு கோல் தான் வின் பண்ணுது மேட்ச். ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு தான் அதிகமாக கொடுக்குறீங்க, 10 சான்ஸ் கிடைக்கும். 90 மினிட்ஸ்ல வந்து 10 சான்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு அந்த 9 சான்ஸ் மிஸ் பண்ணதோட வின் பண்றதான முக்கியமா இருக்கும். நீங்கள் 10 சான்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 10 கோல் யாருங்க அடிக்கிறா? மெஸ்ஸி கூட அடிக்க மாட்டாருங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இல்லை நான் அதுக்கு கேட்கல, ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படி வேல்யூ பண்ண முடியாதுன்ற, நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறதை வச்சு மொத்தம் அவங்களுக்கு கோல் அடிக்கிறது தான் வேலை. மிஸ் பண்றது மட்டுமே வச்சு வேல்யூ பண்ண முடியாதுன்ற நூனஸ் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள். இல்லை நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க அந்த மிஸ் பண்ணும்போது நான் நிக்கலாஸ் ஜாக்சனை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா மொத்தமா என்னன்னா மொத்தமே 7 ஷாட் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 7-8 தான் சம்திங் அந்த மாதிரி தான் அடிக்கிறோம். அதில் வந்து நமக்கு கிடைக்க போகிற சான்ஸ் ரொம்ப கம்மின்றது தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஒரு சான்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகம். இப்போ ஓலி வாட்கின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய சான்ஸ் கிடைக்காது, ஆனால் கிடைக்கிற சான்ஸை கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான் இப்போ. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நம்ம ஒரு இந்த இடத்துல நம்ம அவனோட அண்டர் டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு போது அவங்களோட பொறுப்பு வந்து அந்த இடத்துல அதிகமாகுது. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு. இப்போது நிக்லஸ் ஜாக்சன் வந்து அந்த ஃபினிஷை தவிர மற்றபடி ஓவரால் பிளேயர் நல்லா விளையாண்டாருன்னு கேட்டால் எல்லாமே நல்லா பண்ணார். ஒரு டைம்லாம் சாலிபாவை விட்டு ரன் பண்ணி அவ்வளோ நீட்டாக கொண்டு வந்தார், ஆனால் அதை கன்வெர்ட் பண்ணாரா? இல்லை. கேப்ரியலை கீழே அப்படி கிரவுண்ட் பண்ணிட்டு வந்தார், ஆனால் அதை கன்வெர்ட் பண்ணாரா? இல்லை. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த கிரவுண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சாலிபாவை ஸ்கின் பண்ணுறது இதெல்லாம் யூஸ்லெஸ் இல்லை. அதுக்கு அது கோலாக கன்வெர்ட் ஆகுதான்ற ஒன்று யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது.
நேற்று ஆர்சனல் எந்த நீங்கள் அதான் சொன்னேன், ஆர்சனல் வந்து நீங்கள் செல்சி அஞ்சு கோல் அடிச்சிருந்தாலும் ஆர்சனல் பத்து கோல் அடிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் மொத்தமாக ஆல் டுகெதர் டீம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தானே நீங்கள் சொல்ல முடியும். என்சோ வந்து இது வரைக்கும் விளாண்டதுலேயே வந்து மோஸ்ட் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் ரேட்டிங்ஸில் கம்மியாக விளாண்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் வைஸ் வந்து இவ்வளோ கம்மி ரேட்டிங் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லி என்சோன் மேட்ச் சொல்கிறாங்க. மொத்தமே ஓவராலுமே நேற்று மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுல்ல, மிஸ்டேக்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணல, நீங்கள் ஆக்சுவலாக வந்து விளாடல, அவ்வளோதான். ஹாஸ்டல் வந்து மிஸ்டேக்கில் உங்களை வின் பண்ணல. ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணல. ஹாஸ்டல் அவுட் பெர்ஃபார்ம்டு எவ்ரிவேர். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா லிட்டலாக நான் கேட்டேன், நான் அந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் டைம் வந்து 7 நிமிஷம் சொல்லும்போது எனக்கு சாக்கா ஒழுங்காக விளாடல, மாட்டினி ஒழுங்காக விளாட, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பெருசாக நேற்று நடக்கல. நேற்று அது இல்லாமலே டீம் இந்த டீம் வந்து இதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஆர்டேட்டா ப்ராசஸ் ப்ராசஸ் என்னடா தொங்குறீங்க ப்ராசஸ்ன்னு கேட்பீங்க, பட் ஆனால் இதுதானே உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ட்ரொசார்டோட கோல் ஆரம்பிச்சது 4வது நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆரம்பிச்சு 7வது நிமிஷத்துலேயும் கோல் வந்துருச்சு. செல்சி யூஸ்வலா நடக்கிறது அது அந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே நீங்க செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் எந்திரிச்சே வரல எதுவுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் நாங்கள் செல்சி வந்து ஓகே ரைட் இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுன்னா மினிட் 30 மினிட் 45 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடைசி 15 மினிட்ஸ் வந்து ஓகே ரைட் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த இதை ஒரு ப்ராப்பர் ஹாஃப் டைம் டீம் டாக்கால மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு, அது கண்டிப்பாக முடியும். ஒரு ஒரு நல்ல மேனேஜர் ஒரு ப்ராப்பராக முடிஞ்சது அப்படின்னா ஒரு ப்ராப்பராக அவங்களால அந்த ஹாஃப் டைம் டீம் டாக்லாம் அவங்க மாற்றிருக்க முடியும். பொச்சட்டினோ நோ கோ போ அப்படின்னு சொன்னால் நிறைய டைம் டிஃபெண்ட் சீசன் அவர் தான் இருக்க போகிறார். இல்லை நான் நான் உண்மையாக சொல்கிறேன், பொச்சட்டினோ நான் நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நேற்று உள்ள கேமோட பிளண்டர்ஸ் வந்து என்ன கேட்டால் 90% பொச்சட்டினோவில் தான். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம யா எந்த மாதிரியான ஒரு டீம் அப்ரோச் பண்ண போகிறோம், இந்த டீமை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ப்ராப்பர் ஐடியா இல்லை. வேற விஷயம் பட் எஸ், அவரால் இந்த ஒரு இதை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு யங் டீமு, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு யங் டீமை வந்து நாங்கள் பயங்கரமாக மோல்டு பண்ணுவோம், இதுதான் எங்களோட இது அப்படி, இதுதான் பொச்சட்டினோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாஃப் டைம் டீம் டாக் கொடுத்து அந்த இருந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் இருந்த அந்த மொமெண்டமாக செகண்ட் ஹாஃபுக்கு கன்வெர்ட் கூட பண்ண முடியல அப்படின்னா அது எனக்கு இதுக்கு மேலே பொச்சட்டினோவை நான் எது எதை சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்த வருஷம் டிஃபெண்ட் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, ஒரு சீசன் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யார் மேனேஜரை கூட்ட வர போகிறீங்க, நீங்கள் கூட்ட வரதுக்கு யாருமே இல்லை. எவ்வளோ செலவு பண்ணீங்க, இப்போ தான் வந்து இவர் ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாரு, எனக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் வேணும், இங்கெல்லாம் எனக்கு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். செல்சி அதான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்வி தான், வாட் ஆர் பிளேயிங் ஃபார்னு இருக்குங்களேன். அது செல்சியும் பிளேயர்ஸுமே வந்து நத்திங் டு பிளே ஃபார்ன்ற மென்டாலிட்டிக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு நேற்று. ஆனால் அந்த மாதிரி ஆனால் டீம் நாங்கள் கிடையாது அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கலாம், ஓகே அங்கே போகலாம் இங்கே போகிறோம் யூரோப்பா வந்துடலாம் எப்படியாதுன்ட்டு. பட் மொத்த செல்சியோட நேற்று மென்டாலிட்டியுமே வந்து கோச்சோட மென்டாலிட்டியுமே வந்து அப்படிதான் இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் சீசன் தான் பார்ப்போம். அதான் சொல்றேன் நான், இன்னும் 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு எங்களுக்கும் கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கும் டாப் 6 ஸ்பாட்டுக்கும். கான்ஃபரன்ஸ் 3 தான் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் அடிச்சாலுங்க கான்ஃபரன்ஸ் லீக்ல எங்க எதிர்ப்பு. நான் என்ன இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு இந்த சீசன்ல எங்களுக்கு ஒரு ப்ராகிரஸ் காட்டுங்க. போன சீசன் 10வது முடிச்சோம், 10வதுல இருந்து 9 போறதெல்லாம் ஒரு ப்ராகிரஸே கிடையாது. டாப் 6 போங்க, ரெண்டு சீசன் நாங்க டாப் 6ல இல்லாத ஒரு டீம் கிடையாது செல்சி. அந்த ப்ராகிரஸ்லாம் நீங்க அடுத்த வருஷம் தான் எதிர்பார்க்கணும், இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது. நாங்க இன்னும் நாங்க சொல்றோம் இன்னுமே எதிர்பார்க்க தான் போறோம். இந்த டைம் கண்டிப்பாக பொச்சட்டினோ வந்து டெலிவர் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னும் உங்களுக்கு இன்னொரு 6 மேட்ச் இருக்கு, 6 மேட்ச்ல எங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்கணும். உங்களுக்கு 32 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதை முடிச்சிடும், இந்த ஒரு இது ஒரு இந்த ஒரு ரேண்டை முடிச்சு எஃப்ஏ கப் பார்த்துடலாம். எஃப்ஏ கப்பில் வந்து செல்சி மேன் சிட்டி தான், அது வந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு நல்ல டீசெண்டான திஸ் ஆர் தட் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் மேன் சிட்டி கேம் ஆன் டாப். போன வாரமே பேசினேன், ரொம்ப ஆசைப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க கிடைக்காதுங்க இந்த வருஷம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இது ஃபைனல்ஸ் போயிருந்தேன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக விளையாடுங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். மேன் சிட்டியோட அப்படி விளையாடின ஒரு டீம் எல்லாம் ஆர்சனலோட ஏன் அப்படி சரண்டர் ஆகிட்டீங்கன்றது தான் என்னோட ஆதங்கம். இருந்தார் பால்மர் இருந்தார், கஸ்டோ இருந்தாங்க, அந்த டீம் இல்லைங்க. அது ஆனால் இந்த பொச்சட்டினோஸ் டிஃபென்ஸ் பாமர் எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்பார்க்குக்கு வந்து பாமர் எதிர்பார்க்குறீங்க, அந்த ஸ்பார்க் செல்சியில் நேற்று கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. இன்னொரு முக்கிய விஷயம், நீங்கள் எப்படி இந்த மொத்த டீமும் வந்து பாமர் வச்சு நம்பிட்டு இருக்காங்க. இல்லை நான் அதுக்கப்புறம் ப்ராசஸாக நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், இவங்க இந்த ஸ்டைலில் விளையாடுறாங்கன்னு சொல்லி செல்சிக்கு வந்து இந்த ஒரு சீசனில் கண்டுபிடிச்சிட்டோமா?
இல்லை அப்படி அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபார்மேஷன் பார்த்து அது அது குட் கோச்சுக்கான அடாப்டபிலிட்டி தான். இந்த டீம் வந்து ஒரு ப்ராசஸில் இருக்குது, இன்னும் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேக்குள்ளே அடாப்ட் ஆகலைன்ற போது ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடணும்னு சொல்லிட்டு போச்சுட்டு ட்ரை பண்ணி தான் இருக்காரு. சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க், சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஒர்க். நேற்று சுத்தமாக ஒர்க் ஆகல. நேற்று வந்து அந்த அஞ்சு கோல் போனதுக்கப்புறம் 3 at the back போட்டு ஆடிட்டவங்கலாம் யார் செலவா எல்லாம் உட்காந்து 3 at the back போட்டு ஆடிட்டா வேறு வழி கிடையாது எங்களுக்கு அந்த டைமில். அப்படி தான் அது நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். ஆனால் அஞ்சு கோல் போட்டதுக்கப்புறம் அது பண்ணுவீங்களா நீங்கள்? நேற்று என்ன சொல்ல, நேற்று நீங்கள் முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நீங்கள் டோட்டலி ஷோல்டர்ஸ் டவுன். செகண்ட் ஹாஃபில் அந்த 7th minute செகண்ட் ஹாஃப் 55th minute கோல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையா? அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் ட்ரை பண்ணல. இல்லை ஆக்சுவலாக நான் வந்து என்னன்னா இது ஒன்று கொடுப்பேன். பொச்சிட்டினோவுக்கும் சரி, எரிக் டென் ஹாக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த சீசன் வந்து இன்ஜுரி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரெண்டு கோச்சு இருக்க வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருக்கும். இல்லை ரெண்டு பேருக்குமே இன்ஜுரிஸுங்க. இப்போ என்னன்னா இன்ஜுரிஸ் அப்படிமா இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா சிட்டிக்கு இன்ஜுரிஸ் இருந்துச்சு, லிவர்பூலுக்கு இன்ஜுரிஸ் இருக்கு. இல்லை லிவர்பூல் சிட்டி இப்போது நான் என்ன சொல்கிறேன், லிவர்பூல் வந்து வேண்டைக்கு இன்ஜுரி ஆகும்போது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆஃப்ரிக்கனுக்கு போயிட்டாருங்க. சாலா ஆஃப்ரிக்கன் போயிட்டார், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் இன்ஜுரியில் இருந்தார். அவங்க இல்லாமல் மேனேஜ் பண்ணி டைட்டில் புஷ் கொடுத்தாங்கல்ல. இல்லை அது ஓகே, பட் ஆனால் நீங்கள் வேண்டைக்கு இன்ஜுரி ஆச்சுல ஒரு 2 to 3 seasons முன்னாடி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க யூரோப்பா போவாங்கன்ற டவுட் இருந்து இந்த சீசன்ல வந்து இன்ஜுரிஸ் ஹேப்பன், அதை வந்து சில டைம்ல மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியாம தவிர்க்கிறாங்க. ஆனா இப்ப இருக்க ஸ்கெடியூல்ல வந்து எல்லா டீமுக்கும் இன்ஜுரி இருக்கும், எந்த டீமுமே வந்து ஃபுல் ஸ்குவாடோட விளாட மாட்டாங்க. எப்படி இருந்தாலுமே எங்க டிம்பர் எங்களுக்கு விளாடவே இல்லைங்க. டிம்பர்லாம் நீங்க ஓப்பனிங் ஸ்டார்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். டிம்பர் எங்களுக்கு இல்ல, டிம்பர் எப்போ நான் என்ன சொல்றேன், டிம்பர் வந்து எப்போ உங்க டீமுக்கு வந்தாரு, அவர் எப்போ உங்களோட டீமா இருந்தாரு? டிம்பர் வந்து மேன் சிட்டி மேட்ச்ல ஆடுறாரு, அன்னைக்கு நாங்க வந்து கப் அடிக்கிறோம் கமெண்ட்ரி ஷீல்ட்ல. டிம்பர் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இந்த சென்ஸ் ஜின்னிக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் தான் கொண்டாங்க. டிம்பர் ஒரு சீசன் ஃபுல்லா டிம்பர் விளையாடல. எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு பெரிய மேஜர் இன்ஜுரி போனதுக்கு அப்புறம் எங்க ஃபார்மேஷன்ல வந்து கைஹா வெட்டிங் புது டீம்ல வந்துட்டு இருக்கோம். டிம்பர் என்ன இருந்தாருன்னா எங்களோட புஷ் வந்து இன்னும் பெருசாக இருந்திருக்கும். ஸ்டேபிள் ஜின்னி டொமியாசோ வந்து ஏஷியா கப் போயிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரியில் இருந்தார், அதுக்கப்புறம் பென் ஒயிட்டை நாங்கள் இவ்வளோ நம்பிட்டு இருந்திருக்கோம் தேவையில்ல. ஏன்னா வந்து டிம்பர் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் ரைட் பேக் ஆல்சோ. அதனால வந்து டிம்பர் வந்து உங்களுக்கு வெர்ஸ்டைலாக ஒரு பிளேயர் வந்து ஹோல் சீசன் மிஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு பிளேயர் சொல்றீங்க, ஒரு பிளேயர் மிஞ்சி மிஞ்சி போனால் டொமியாசு வந்து இதில் ஏஷியா கப் செல்சி நான் எடுக்க வேணாம், லிஸ்ட் எடுக்க ஜீசஸ் எடுக்க போமா நம்ம? ஏங்க நீங்கள் எடுங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களோட என்ன கேட்குறேன், உங்களோட மிஸ்ஸஸை நீங்கள் சொல்லுங்கள். மார்டினில் எத்தனை கேம் மிஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க. நான் என்கூன்கு எடுத்துகிட்டு வருவேன், ரீஸ் ஜேம்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், சில்வல் எடுத்துகிட்டு வருவேன், கால்வில் எடுத்துகிட்டு வருவேன், ஃபொஃபானா எடுத்துகிட்டு வருவேன். இருந்துமே நீங்கள் எதுவும் பண்ணலைங்க. கிடையாது அந்த ஒரு கோல், அந்த ஒரு கோல் அந்த ஒரு கோல் வந்து எல்லாத்துக்கும் மாத்தாது. நீங்க அந்த கோல் அவுட் புட்டை விட எங்களுக்கு நிக்லஸ் ஜாக்சன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு. நிக்லஸ் ஜாக்சன் பண்ணலங்க, பண்றாரு என்ன பண்ணலன்றீங்க. அவர் 11 goals போட்டிருக்காருங்க. ஹாவர்ட்ஸ் வந்து எங்க சீசன்ல 6 goals தாண்டினதே கிடையாது, இவர் 11 goals போட்டிருக்காரு. இது மேல என்ன ஓவரால் கான்ட்ரிபியூஷன் பாருங்க. எங்களுக்கு எங்க டீம் கிளிக் ஆயிட்டு இருக்கு ஹாவர்ட்ஸ் வச்சு. நேத்துலாம் பாத்தீங்களா 2 goals அந்த நேத்து அந்த 2 goals போட்டாரு. நீங்க கொடுத்த ஜோஜினியோ, நீங்க கொடுத்த ஹாவர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க வந்து டைட்டில் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். புஷ் பண்ணுங்க, டைட்டில் வின் பண்றீங்களான்னு பாப்போம். இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் என்ன செல்சியோட பேக் 4 இல்லங்க. ஓகேயா, கால்வில் லெஃப்ட் சென்ட்ரல் பேக் இல்ல, ஃபொஃபானா ரைட் சென்ட்ரல் பேக் இல்ல, ரீஸ் ஜேம்ஸ் ரைட் பேக்ல உள்ள ஆள் இல்ல, குஸ்டோ இல்ல, யாரு என்கூன்கு ஃபார்வர்ட் எங்களோட மெயின் ஸ்ட்ரைக்கரா நாங்க இருந்த பொச்சட்டினோ கூட இவ்வளவு பேச மாட்டாருங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், இதுதான் பிகெஸ்ட் பிரச்சனை சொல்றேன். செல்சியில வந்து இப்ப பொச்சட்டினோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க வச்சு இவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்கிறதுல யார் என்ன விளையாடுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்குவாட் வச்சு, என்சோவா கேலகரா 8-6 தெரியாம, என்சோட ரோல் என்ன, கேலகரோட ரோல் என்ன, எதுவுமே நீங்க அந்த ரோல்குள்ளே ஃபிக்ஸ் ஆகல. நீங்க என்சோ இதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து லிவர்பூல்லையும் செட்டில்டு டீம் 3 teams பாருங்களேன், அந்த 3 teams வந்து எல்லாரோட ரோலும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த இதில் என்ன பண்ண போறாரு, திடீர்னு வந்து பாமர் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் விளையாடி இருப்பாரு, திடீர்னு லெஃப்ட்ல ரைட் விங் விளையாடி இருப்பாரு, அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா டீப்ல இருந்து பால் எடுத்துட்டு இருப்பாரு. அவரோட பாமரோட ரோலே வந்து கோல்ஸ் செக்யூர் பண்ணிருக்காரு, உங்களுக்கு பெனல்டில எடுத்திருக்காரு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த ரோல்ஸ் டிஃபைன் ஆகாமல் ஓடிட்டு இருக்கல. நேற்று கேலகர் வந்து ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்ற மாதிரி நேற்று மேட்ச்ல எல்லாமே பேசிட்டு இருந்தோம். ஆனால் கேலகரும் என்சோவும் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் தானே, அந்த நம்மளுக்கு தெரிஞ்சானுமே உங்கள்கிட்ட குவாலிட்டி இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற ஆட்களுமே குவாலிட்டி பிளேயர்ஸ் தான். இப்போ நேற்று விளாண்ட பிளேயர்ஸ் வந்து டாப் லெவலில் நீங்கள் தான் வந்து கொடி கொடியாக கொடுத்து விளையாடு. நல்ல பிளேயர்ஸ் தான், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நல்ல பிளேயர் தான் முக்கியமான இப்போ. ஆனால் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்கிறேன், இப்போது டிசாசி வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸாக உள்ள வந்த பிளேயர். படியாஷியல் வந்து இன்ஜுரியிலேருந்து ஜஸ்ட் வெளியே வர்றாரு, அவர் அந்த ஃபார்மில் இல்லைன்றது நல்லா தெரியுது. ஆல்ஃபை கில்கிறிஸ்ட் வந்து பதினேழு வயசு டிசாசி வந்து நாட் த என்ன சொல்கிறது, எங்களோட லெவல் கிடையாது டிசாசி. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லா செல்சி ஃபேன்ஸுக்கும் தெரியும், டிசாசி வந்து எங்களோட லெவல் கிடையாது. அவர் வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸாக வாங்கினது எதனால் அப்படின்னா, ஃபொஃபானா இன்ஜுரி ஆகிட்டார், ஃபொஃபானா வர வரைக்கும் டிசாசி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போது செல்சி வந்து அந்த இன்ஜுரி பிரச்சனை இருக்குல்ல, நான் தான் சொல்கிறேன், செல்சிக்குள்ள அதே இன்ஜுரி பிரச்சனை மேனியோக்கும் இருக்குது. ஸோ அதனால என்னன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் இப்போதைக்கு நம்ம அவ்வளோ ஹார்ஷாக டீல் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோ ஹார்ஷாக டீல் பண்ணல, நீங்கள் ஓரமாக 10th 8th 9th போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வின் பண்ண வேண்டிய எஃப்ஏ கப் வின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட இதே வேற வேற நெரேட்டிவே வேற வந்திருக்கும். சரி, போ பாப்போம் எப்படி இருந்தாலும் சீசன் ஒரு 4 வாரத்தில் முடிஞ்சிடும். 4 வாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பொசிஷன்ல வர போறீங்கன்னு சொல்லிட்டு. கான்ஃபரன்ஸ் லீக் கூட ஓகேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு செல்சி ஃபேனா எப்படிங்க? எங்களுக்கு எங்களுக்கு என்னன்னா, நான் 9th இருக்கிறதுக்கு நான் கான்ஃபரன்ஸ் லீக்ல இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற சாம்பியன்ஸ் லீக் வந்து எய்ம் பண்ண வேண்டிய கிளப்னு நீங்களே சொல்லிப்பீங்க. ஆர்சனல் ஃபேனா சாம்பியன்ஸ் லீக் பத்தி பேசாதீங்க. அறிவுலகம் என்னங்க, நாங்க என்ன பண்ண, எங்களுக்கு ப்ரோக்ரஸ்ங்க அது. இந்த வாட்டி எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7 சீசன் கழிச்சு நாங்கள் வந்திருக்கோம், குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கோம். நாங்கள் சிட்டி சாம்பியன்ஸ் தான், சாம்பியன்ஸ் அவங்களும் குவார்டர் ஃபைனல் தான் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2 இங்கிலீஷ் கிளப்பும் வந்து வெளில வந்திருக்கீங்க, லிவர்பூலும் ஒன்றும் வாங்கலை. எங்களோட ப்ரோக்ரஸ் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்துருக்கோம், நல்ல பொசிஷனில் இருக்கோம், லீகோட ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் நல்லா போயிட்டு இருக்கு. பாயிண்ட் டிஃபரன்ஸாக ஜெயிப்போம்னு நம்புறேன். பார்ப்போம். அதில் ஒரு லாஸ்ட் என்னன்னா, எஃப்ஏ கப்போட இது மட்டும் ஒரு சின்ன ப்ரீவியூ மாதிரி பார்த்தா, ஃபைனல் மட்டும் அது எந்த மாதிரி இருக்க போது நினைக்கிறீங்க வந்து இந்த டைம்? ஆக்சுவலி நீங்கள் செல்சி நேற்று விளாண்ட போது நீங்கள் இந்த டீமாட விளையாடுச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா? அது மாதிரி வந்து அன்னைக்கு மேட்ச்ல வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் நீங்கள் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா சிட்டி வில் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சிட்டி ரொம்ப அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஃபேவரட்ஸ் போவாங்க. யுனைடெடுக்கு வந்து தண்ணி காட்டினாங்களே கோவன்ட்ரி. ஆமாம், அது யோசிச்சு பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வின் பண்ண வேண்டிய மேட்சை வந்து விட்டாங்க. அதனால எனி திங் கேன் ஹேப்பன் ஆன் த டே. அன்னைக்கு அண்டர்டாக தான் மேன் யுனைடெட் போவாங்க, சிட்டி வின் பண்ண போறாங்க. சிட்டி வந்து ஹோல்டர்ஸ் வேற, அதனால அந்த மாதிரி அண்டர்டாக போவாங்க. பார்ப்போம், அது ஒரு மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போகணும் நினைக்கிறேன். ஈஸியாக போகாது மேட்ச், ஏன்னா டென் ஹாக்குக்கு தெரியும் ஹிஸ் ஜாப் வில் பி ஆன்லைன். ஆமாம், இதில் இது மூலமாக எஸ் ஆனால் தெரிஞ்சு டென் ஆல்ரெடி ஹிஸ் ஜாப் வில் பி ஆன்லைன். எங்க 2 வருஷமா டைம் கொடுத்துறீங்க, 2 வருஷத்துக்கு மேல. அதுதான் நான் சொல்றேன், இந்த சீசன் இன்ஜரிங் அவருக்கு, இந்த பிளேயர்ஸ் இந்த இத்தனை பிளேயர்ஸ் இன்ஜரி இருக்கும்போது நீங்க மேனேஜரை மாத்துறதுக்கு பதிலா உங்க டீமோட ஃபிசியோவை மாத்துங்க, டீம் உருப்படுன்றாங்க. எஃப்ஏ கப் வின் பண்ணிட்டாங்கனா ஒரு தடுமாற்றம் இருக்கும், இருந்தா வின் பண்ணாலுமே அனுப்பி விட்டுருவாங்கன்னு தோணுது எனக்கு. அப்படியா? புது மேனேஜ்மென்ட் யாருங்க? ஆமா, ஓகே ரைட், அது ஓகே ஃபைன், பட் யார் உள்ள வருவா? உள்ள வரது யாரும் கூட வரலாம் எனக்கு தெரியல. அமரின் வந்து பெரிய பெரிய டீமுக்கு போவாருன்னு பார்த்தோன்னா அமரின்க்கு இவ்வளவு பெரிய ஹைப்னு எனக்கு இன்னுமே புரியவே இல்லைங்க. இல்ல, ஒரு அட்டாக்கிங் மேனேஜர், அட்டாக் மைண்டட் மேனேஜர் அப்படின்னு சரி அட்ராக்டிவ். அவர் என்ன வின் பண்ணார்? போர்ச்சுகீஸ் லீக் தான் வின் பண்ணாரு. அதான் கேக்குறேன் நானு. கேட்டா நீங்க ஆர்சனல் வந்து வெளியமைச்சாங்க போன சீசன் சொல்றீங்க. இல்ல, ஆர்சன் வெங்கர் வந்து ஆர்சனல் இருக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் லீக்ல ஆடிட்டு இருந்த ஒரு மேனேஜர். அந்த டைம் வேறங்க. இப்ப வந்து இப்ப லீகோட காம்படிட்டிவ்னஸ் வந்து அதிகமா இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க அவர் இப்போ வந்து போட்டோலேருந்து நீங்கள் ஜோசப் மரினை கூப்பிடும்போது ஜோசப் மரினை வந்து போட்டோ வச்சு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருந்தாங்க செல்சி கூப்பிடும்போது. கரெக்டாக அது அப்படி தானே கூப்பிட்டீங்க. இவர் கேலிபரி அமோரினை வந்து ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்புக்கு கூப்பிடுங்க. எனக்கு இந்த ஹைப்பே புரியாமல் இருக்கு எனக்கு. அதுக்கான திருப்பி அவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபேனோட் கோச் ஆனே ஸ்லாட் தான் பேசிகிட்டு இருக்காங்க லிவர்பூல். அதுவும் புரியாமல் இருக்கு. இங்கே ஜாபி வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காப்புல உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கும்போது, உங்களுக்கு ஸ்டைலில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் கோச்சை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கீங்கன்னு தோணுது எனக்கு. அவர் வந்து இங்கே எல்லாமே நியூ உள்ள லீக்கு வரும்போது அவருக்கு எவ்வளோ நாள் கொடுப்பீங்க? இங்கே லிவர்பூல் வந்து 7 மேட்ச்ல வந்து 3-4 மேட்ச் தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு ப்ரூவன் கோச் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி போகாமல் தான் நீங்கள் ப்ராசஸை பார்த்துக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லைனா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாப் உள்ள வரும்போது லிவர்பூலோட ஸ்டாண்டர்ட் வேற, இப்போ போகும்போது லிவர்பூலோட ஸ்டாண்டர்ட் பயங்கராது. பொருஷியல் வந்து ஒரு மாதிரி அட்டாக்கிங் கோச்சும் ப்ரூவ் பண்ணு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போயிட்டு, ஃபைனல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லீக் வந்து ஒரு வாட்டி வின் பண்ண, அங்கே லீக் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தார், எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அதனால கிளாப் வந்து கொஞ்சம் ப்ரூவன் எல்லாமே. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து பெரிய பெரிய டீமோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது ஒரு ரியல் மேட்ச் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணதுனால வந்தபோது எதிர்பார்த்து ஜாலியாக இருந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக கிளாப் வரதுக்கு முன்னாடி அவங்க நிறையா கோச்சஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃபேஸ் வந்துச்சு செட்டில் ஆகிறது முன்னாடி. அதே மாதிரி திருப்பி போகும் போல இருக்கு. பாப்பா எப்படி இருக்கு, எக்ஸைட்டிங்காக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான், நல்லா தான் இருக்கும். யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க எஃப்ஏ கப்பில்? எஃப்ஏ கப்பா எனக்கு வந்து யுனைடெட் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஓகே, ஏன்னா பின்னடா சிட்டி தான், ஆன் பேப்பர் சிட்டி தான் யுனைடெட் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. பிகாஸ் இந்த கோவன்ட்ரி கூட அடிச்சது வந்து பெரியது.
அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரியும், இது வெரி இம்பார்ட்டன் சொல்லிட்டு தெரியும். இம்பார்ட்டன் இந்த சென்ஸ் அந்த டீம் வந்து ஒரு கப்பு வின் பண்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். டென்ஹாகோட இதுவும் லைன்ல இருக்கும் அந்த இதுக்கும், அதனால வந்து அவரும் வின் பண்ண முயற்சி பண்ணுவாரு. Man United will want the cup more than sitting feel ஆகுது. ஓகே ரைட், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே கூல், அப்படிதான் பாக்குறாரு. எப்படின்னு பாக்கணும். நானுமே என்னன்னா மேனு வின் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆர்சனல் ஃபேன் செல்சி ஃபேன் மேனு வின் கமெண்ட்ல வந்து என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. என்னயா மேன் சிட்டி பெரிய டீம்னு சொல்லிட்டு மேனு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் அந்த ஈக்குவேஷன்ல தான் பேசுறேன் நான். அந்த அந்த பர்టిక్యులர் ரெண்டு பேரும் வின் பண்ணினாலும் சந்தோஷம் தான் எனக்கு. அது அது ரொம்ப கஷ்டம். திடீர்னு அந்த ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. எஃப்ஏ கப்பே கிடையாது, அப்படிதான் கூட சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லியோ.